ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் அது என்னென்னு அதை பார்த்தா ஒரு ரொம்ப முக்கியமான சிக்ஸ் டாபிக் பற்றி தான் நம்ம இந்த வீடியோலாம் பேச போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த டவுட் வந்து நிறைய பேர் வந்து காமனாக இருக்கிற டவுட் தான், அது நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அது என்னன்னு வந்து பார்த்தா, என்ன டாப்பிக்னு வந்து பார்த்தா இது, அதை வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டு இது எவ்வளோன்றதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா செக்ஸுன்னாவே வந்து என்ன நினச்சிருக்கோம், தப்பான விஷயன்ற மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. அதிலே வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து இது மாதிரி தப்பாக நினச்சினுக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த செக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புரிதல் இல்லை, மெயினாக வந்து ஒரு அவேர்னஸே வந்து கிடையாது. இது நிறைய பேர் வந்து அவேர்னஸ் இல்லாதனால தான் வந்து என்னென்னா ஒரு சின்ன சின்ன இது கூட பிரச்சனை இருக்குன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து தப்பான இடத்துல போய் வந்து மாட்டிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தால் அது டீட்டெயில் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ மேஜராக வந்து யாருக்குமே அந்த அவேர்னஸ் இல்லாதனால நம்ம சின்ன சின்ன இது கூட வந்து என்னென்னா பெரிய இதுவாக நினச்சிக்கிட்டு இதுக்கோசம் மெடிசன் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அது மாதிரி மெடிசன் டைப்பில் வந்து நீங்கள் போனீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து பிரச்சனை தான் வந்து ஜாஸ்தி, உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிறது கம்மி, க்யூர் ஆகிறது கூட வேறு எப்பனா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய வந்து வரும். அதுதான் வந்து நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் கோசம் தான் வந்து இந்த பேஜே வந்து நம்ம ஆரம்பித்தது. இது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா இப்போ செக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு வந்து பார்த்தா இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபேக்டர். இது இப்போ நிறைய பேருக்கு வந்து மேஜராக வந்து இப்போ காமன் திங், இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் காமன் திங் வந்து என்னென்னா டென்ஷன் தான், எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். அதனால தான் வந்து சுற்றி இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலிமா வந்து ஒரு 10-15 பிரச்சனை வந்து ஹெல்த்துக்கு வரும். அதெல்லாம் நம்ம வந்து என்னென்னா அதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். இப்போ எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் லைஃப் தான், அதை நம்ம ஃப்ரீ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா இது ஒரு டூலாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து டென்ஷனில் இருக்கும்போது வந்து நீங்கள் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபேக்டர் வந்து நல்லாயிருக்கும், அதாவது ரொம்ப க்யூர் ஆகிடும். அது எதை வச்சு நம்ம சொல்கிறோன்னு வந்து பார்த்தா, ஏன்னா இப்போ நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாடியில் வந்து நிறைய வந்து குட் ஹார்மோன்ஸ் வந்து, இதை பற்றி ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், குட் ஹார்மோன் வந்து நிறைய வந்து சுரக்கும். அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணுறது இல்லை அப்படி இல்லை இந்த இது பண்ணுறதுனா கூட உங்களுக்கு, அதை மேஸ்டர்பேஷன் பண்ணுறதுனா கூட உங்களுக்கு வந்து பார்த்தா ரிலீஃப் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வந்து பார்த்தா அதுக்கப்புறம் வந்து பாடி வந்து ஃபுல்லாக வந்து டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டயர்டாகிட்டு உங்களுக்கு வந்து அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஆகணும் வந்து பார்த்தா நல்லா தூங்குனீங்கன்னு வந்து பார்த்தா நல்லா தூக்கம் வரும். ஏன்னா வந்து அந்த குட் ஹார்மோன் சுரக்கத்தினால வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து தூக்கம் வரும். இப்போ நீங்கள் அதே மாதிரி மேஸ்டர்பேஷன் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இது பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த டேவே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து நல்லா வந்து தூக்கம் வரும். இப்போ நிறைய பேர் வந்து மேஜராக அந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனைனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தூக்கம் வரது கிடையாது. ஃபஸ்ட்டு தூக்கம் வரதுக்கோசம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை வாங்கி வந்து நீங்கள் போட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒன் டைம்னா பரவாயில்ல, அதே உங்களுக்கு ரெகுலராக வந்து பழகிடுச்சுன்னு வந்து பார்த்தா நீங்கள் அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. அது மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இது மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலராக வந்து இன்டர்கோஸ் நீங்கள் வச்சுக்கினீங்கன்னு வந்து பார்த்தா அது மூலயமா வந்து உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. மேஜராக வந்து என்னென்னு வந்து பார்த்தா பெனிஃபிட்ஸ் தான் வந்து அதிகம், பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் தான் வந்து அதிகம். அது இல்லாத இது இந்த வயசு அந்த வயசுன்னு எதனா இருக்குதுன்னு வந்து பார்த்தா அப்படி வந்து எதுவுமே வந்து கடிதை பொறுத்த வைக்கும் எதுவுமே வந்து கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உடம்புல தான் எவ்வளோ தெம்பு இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இது வந்து வேறு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணலாம். இது ஏஜ் லிமிட்டே வந்து இது இப்போ எந்த இதுலையுமே வந்து பார்த்தா ஏஜ் லிமிட் இருக்குது. ஆனால் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது. நீங்கள் வந்து உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தா நீங்கள் வந்து இன்டர்கோஸ் வந்து வச்சுக்கலாம். அதனால் வந்து எந்த தப்பும் வந்து கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து இன்டர்கோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து அது மூலமா வந்து உடம்புக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தான் வந்து அதிகம். மேஜராக ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளமே குறையும் போது உங்களுக்கு வந்து அதை விட வந்து என்ன வேணும், மேஜராக வந்து ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக குறையும். உங்களுக்கு வந்து என்னன்னு வந்து பார்த்தா ஏஜ் ஆகும் போது டைம் மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 20 வந்து நீங்கள் இன்டர்கோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப வந்து டைம் நிறைய நேரம் வந்து நீங்கள் இன்டர்கோஸ் பண்ண முடியும். அதே உங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் போகும்போது 20 ஒரு 30-40 போகும்போது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். அதனால தான் வந்து அது வந்து எப்படின்னு வந்து பார்த்தா அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தா எந்த சம்மந்தமும் கிடையாது. மெயினாக வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணணும். அது நீங்கள் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப நிறைய. அது நம்ம அதை மட்டும் நம்ம பண்ணிட்டாலே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து போதும். ஏன்னா இப்போ வந்து ஒரு 20 இயர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் பாடியில். இப்போ அதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகினே வரும். உங்களுக்கு மேஜராக வந்து என்னென்னா இப்போ ஸ்பெர்ம் ரிலீஸிங் டைம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் குயிக் ஆகிடும். இப்போ 20 ஏஜில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சார், 20 ஏஜில் வந்து 5 மினிட்ஸ் ஆகுதுன்னா அதே நீங்கள் வந்து 30 போகும்போது வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தா அந்த 5 மினிட்ஸ் வந்து 4 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி 50, 40, 50 அதாவது 40, 50, 60, 70 அந்த ரேஞ்சு கூட நீங்கள் போகும்போது வந்து கொஞ்சம் டைம் தான் வந்து குறையுமே தவிர மிச்சப்படி வந்து இதுக்கு வந்து எந்த லிமிட்டுமே வந்து கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பாடியில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து மேஜராக வந்து காமனாக வர ஒரு 60% ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து வராது. அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த இதுவுமே வந்து டைம் லிமிட்டே வந்து அதை ஏஜ் லிமிட்டே வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. அது வந்து உங்கள் மனசு சார்ந்தது முதல்ல வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயம். அது
அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் இன்டர்கோர்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லது. இதுக்கு ஏஜ் லிமிட்டே வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.